வணக்கம் நண்பா, நான் உங்கள் பப்ஜி தமிழ் குரு. நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பெரிய அப்படி பெரிய பப்ஜி 0.11.5 அப்டேட்டில் வர 3 பெரிய அப்டேட் நம்ம பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் ஒரு 4-5 அப்டேட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஒரு லீக் கிடச்சிருக்கு. என்ன லீக்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் 0.11.5 பேட்ச் நோட்ஸ் தான். பேட்ச் நோட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்ன அந்த அடுத்த அப்டேட் என்ன கொடுக்க போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீக் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு 2-3 நிறைய அப்டேட் நான் வந்து பேட்ச் நோட் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குற பேட்ச் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% 70% வந்து மேட்ச் ஆயிரும். அதே சேம் பேட்ச் நோட்டை நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கில் போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன, ஃபஸ்ட்டு பேட்ச் நோட் என்ன கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் வெதர். நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த அப்டேட் நம்ம கண்டிப்பாக அந்த அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஏன்னா வந்து கேம் பிளே நான் விளாண்டு பார்த்தேன் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய வீடியோ நான் பார்த்தேன் இறங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரை மழை வர மாதிரி கேம் பிளே வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு நான் ப்ளே பண்ணி பார்க்கல. நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்ம கிடச்சிரு நான் கேம் பிளே போடுறேன். இல்லை நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கேம் பிளே கிடைக்கும். கன்ஃபார்ம் இந்த டைனமிக் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இறங்கில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிராமர், இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் இருக்கும். இறங்கில் வந்து முதலே ரெயின் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெயினாக கொடுக்க போகிறாங்க. நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஒரு கொஞ்சம் நான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அது ஒரு சம அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு மழை வர மாதிரி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ வெப்பன் G360 ரைஃபிள். இது நேரத்தை எனக்கு அந்த பீட்டா வெர்ஷனோட கேம் பிளே சொல்ல முடியாது எப்படி இருக்குன்னு நான் காட்டியிருந்தேன். நான் இந்த நியூ ஏஆர் ரைஃபிள் 5.56 ஆமாம் யூஸ் பண்ணுற கன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வருது. அந்த கன் வந்து செம்ம கன் அது. அந்த கண்ணை பார்க்க கன் நீங்களே ப்ளே பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுக்குறோம் கீழே, டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் பீட்டா வெர்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டக்ஷாய் வெஹிக்கிள் ஆட நியூ வெஹிக்கிள் சேனாக் எக்ஸ்க்ளூசிவ் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேனாக்ல மட்டும் அந்த வெஹிக்கிள் இருக்கும். நேற்று நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சேனாக்ல மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த மேப்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி சேனாக்ல தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-சீட்டர் வெஹிக்கிள். இது இந்த அப்படி இந்த பேட்ச் நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிப்பாக இந்த அப்டேட் வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நமக்கு ஒரு சமயம் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஜாம்பி அப்டேட். ஜாம்பி இந்த அப்டேட்டில் போயிருமான்னு நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட்டில் ஜாம்பி மோட் போகாது. அது ஜாம்பி மோடுக்கு வந்து ஒரு அப்டேட்டே கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இருக்க ஜாம்பி ஈவெண்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்து நிறைய இடத்துல வந்து அதனால் உள்ளே வர முடியல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்க்கு வந்து உள்ளுக்குள்ளே வர மாட்டேங்குது, ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிருது. நான் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து தண்ணிக்குள்ளே வரக்கு சான்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக தெரியலனா வந்து நிறைய இடத்துல வந்து ஜாம்பிஸ் போக முடியாத இடம் நிறைய இடம் இருக்குது மேப்பில். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் போகும் போல தெரியுது. வீட்டில் வச்சுருந்த இடம்லாம் போகாது ஜாம்பிஸு. அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ போகணும், இப்போ வந்து எல்லா பக்கம் வருது. இது இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறானுங்க. எப்படி எவ்வளோ எங்கெங்கே வரும்னு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜாம்பி மோட்ல நான் ப்ளே பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அவுட்ஸ் இது சேஃப் ஜோன் அட் நைட் ஹஸ்பின் இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கரெக்டாக புரியல என்னென்னு. எனக்கு தெரிஞ்சது வந்து இது ஜாம்பியோட டேமேஜா இல்லாட்டி நம்ம ஜோனோட ப்ளூ சர்க்கிளோட டேமேஜான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து ஜாம்பியோட டேமேஜாக அதிகமானு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு எப்படி புரிஞ்சுன்னா சொல்லுங்க. எனக்கு கரெக்டாக புரியல எனக்கு இது ஜாம்பியோட டேமேஜா இல்லை வந்து ஜோனோட டேமேஜான்னு கண்டிப்பாக புரியல. கொலபரேஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ரிசோர்ஸ் ட்ராப்ஸ் டியூன்டு, வேறு எதுவும் கிடையாது. லூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லூட் ரொம்ப நானே வந்து கவனிச்சேன். நான் ஒரு இடத்துல லூட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஜாம்பி மோடுக்கு லூட் அதிகமாக இருக்கணும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே லூட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பிஸ்டல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ரைஃபிள்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீட்டில் வந்து பிஸ்டலில் கிடக்கு. பிஸ்டல் வச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பிஸ்டல் வந்து பிஸ்டல் எடுத்துட்டு கொஞ்சம் ஏஆர் அப்புறம் எஸ்எம்ஜியில் ஆட் பண்ணாங்க போல இருக்குது. அதை வந்து சொல்லியிருக்காங்க, டீம் மணிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்கில்லாக நல்லா தான் நம்மளை கொள்றாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ட்யூன் பண்ணியிருக்காங்க போல, இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஜாம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நம்ம போனால் வந்து நம்ம அடிக்க மாட்டி டேமேஜ் பண்ண மாட்டோம். அது பாட்டுக்கு போயிடுது. ஒவ்வொரு டைம் எல்லா டைம் அடிக்க தான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் மிஸ் ஆகுது. நம்ம வந்து டக்குன்னு பின்னாடி ஜம்ப் பண்ணால் வந்து அது நேராக போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க போல் ஸ்கில் கொடுக்குறாங்க ஜாம்பிக்கு. இன்னும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்கனவே அப்படி போட்டு தள்ளுது நம்மளை. இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க போல், கொஞ்சம் ஸ்கில்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணி டியூன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ அதாவது எவ்வளோ வெறித்தனமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.
அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன பக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃபியூல் லெவல் டியூன் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் ஃபியூல் லெவல் டியூன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் ஃபியூல் இருக்கும். ஆனால் ஒரு வெஹிக்கிள் ரொம்ப தூரம் போகும், ஆனால் இன்னொரு டைம்ல ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும். அதை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, நல்ல விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஜெட் ஐகார்ட் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து சின்ன ஒரு பக்கில் மாற்றிடுறானுங்க. அது வந்து இப்போ வந்து கரெக்டாக டியூன் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பட்டன் டு மெயின் மெனு. ஃபீட்பேக் பட்டன் நம்ம ஏதாவது பக் கேரக்டம் ஏதாவது வேணும்னு சொல்லி நம்ம போய் நம்ம வந்து அவங்க மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அது. அவங்க அது வந்து மெயின் மெயின் மெனு கொண்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.11 பேட்ச் நோட் லீக் ஆனால் என்னென்ன லீக் ஆகும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வரலாம், இல்லை இதில் இருந்து கொஞ்சம் கம்மியும் ஆகலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த வெஹிக்கிள் கன்று அதில் கொடுத்துருவாங்க. மீதியாக வேற ஏதாவது அப்டேட் புது அப்டேட் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இல்லை, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, அவங்க ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம பப்ஜி பற்றி எல்லாம் அப்டேட்ஸ் லீக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.